Hello viewers, I'm Aitli. In 12th max applications of matrices and determinants, like example 1.35 namma indha video la paaka porom. Question parunga, solve the following system nu kuduthirukanga. So xyz oda value ah find panna solirukanga. Solve na adhu dhaan meaning. Kuduthiruka equation parunga, x plus 2y plus 3z equal to 0, 3x plus 4y plus 4z equal to 0, 7x plus 10y plus 12z equal to 0 nu kuduthirukanga. Na idha vandu augmented form A by B matrix la ezhudhikka poren, ezhudhi solve panna poren, row echelon method use panni solve panna poren. Ipo idoda coefficients mattum ezhudhikalam. A endradhu pathina xyz oda coefficients mattum ezhudhikonga. B endradhu ungalukku theriyum equal to irukiradha B. B pathina appo ellathilume 0 dhaan irukku. So idha row echelon method na ipa number ku keela inda first column la inda first idhula iruka number keela iruka rendathiyume na 0 va maathik pora appo adoda diagonal 0 va neenga maathanum adha row echelon form. Ipa row 2 va na row 2 minus 3 row 1 panna pora, row 3 ya row 3 minus 7 row 1 panna pora. Appadi panna enak adu rendume 0 aidum enak enoda idu enna na idu rendathiyum na 0 aagum. Ipa first row endha change pannala அதனால் ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ரோ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் இல்லையா, ஸோ த்ரீ ஒன்ஸாக த்ரீ ஜீரோ ஆகிடும். ஸோ த்ரீ மைனஸ் த்ரீ நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும். இங்கே ஃபோர் மைனஸ் ஃபோர் த்ரீ டூஸா சிக்ஸ் அப்போ மைனஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஃபோர் மைனஸ் த்ரீ த்ரீஸா நைன் மைனஸ் ஃபைவ். ஜீரோவோட எது பண்ணாலும் ஜீரோ தான் இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் ரோ பார்த்துக்கலாம். தேர்ட் ரோ இங்கே செவன் மைனஸ் செவன் ஜீரோ. இப்போ டென் மைனஸ் செவன் டூஸா ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர். டுவெல் மைனஸ் செவன் த்ரீஸா டுவெண்ட்டி ஒன் மைனஸ் நைன் இங்கே ஜீரோ. இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டயக்னல் நம்மளுக்கு ஜீரோ ஆகணும். அப்போ இதோட நான் இதை சால்வ் பண்ணிக்கிறேன். இதோட இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் ரோ த்ரீயை நான் ஜீரோ ஆக்கணும். ஸோ இந்த ஜீரோ ஆக்கணும்னா இதை அப்படியே எழுதிக்கிறேன். ரோ த்ரீ ப்ளஸ் டூ ரோ டூ. இதோட பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இங்கே நம்பர் வந்துடும். எனக்கு இங்கே ஜீரோ மெயின்டைன் ஆகணும். இந்த டயக்னல்னால் இந்த இதை ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கணும். அதுதான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ இதை ஜீரோ ஆக்கணும்னா இதோட நான் இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் அப்போ என்ன ஆகிடும்னா எனக்கு ஜீரோ ஆகிடும். நான் ஃபஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் பண்ணல, செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சும் பண்ணல, தேர்ட் ரோ மட்டும்தான் இப்போ மாற்ற போகிறோம். தேர்ட் ரோ பாருங்கள், ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ. இதோட இது பண்ணும்போது ஜீரோ. இப்போ மைனஸ் நைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டென் ஒன் ஆகிடும். இது ஜீரோட பண்ணமும் ஜீரோ. இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான டயக்னல் ஜீரோ வந்துருச்சு. இதோட ரேங்க் பார்த்திங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா த்ரீ. ஏன்னா மூணு இதுலேயுமே நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. அதனால் ஏல எந்த ரோவில் நம்பர் இருக்கோ அத்தனை ரேங்க் வரும். ஸோ ஏல மூணு ரோலையுமே நம்பர் இருக்குது. நம்பர்னால் ஜீரோவை தவிர நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். நான் ஜீரோனா ஜீரோவை தவிர என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். அப்படி பார்த்தா இங்கே நம்பர் இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து த்ரீ ரேங்க் த்ரீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஒய் ஜெட் தான். இது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவல் டூலுக்கு இந்த சைடு இருக்கிறது. இங்கே வேரியபிள்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இப்போ வேரியபிள்ஸை உள்ளே சேர்த்துக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஃபைவ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே பார்த்திங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எடுத்த உடனே லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டூ ஒய் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒய்யும் ஜெட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஜீரோ ஆகிடும், இதுவும் ஜீரோ ஆகிடும். மல்டிப்ளை ஜீரோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒய்யும் ஜீரோன்றதுனால டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, இதுவும் ஜீரோ. ஸோ டேரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும், ஜீரோன்னு ஆகிடும். ஸோ எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம சால்வ் பண்ணும்போது இது எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.